கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 1. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று கூறினார். 2:2. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்ட சகோதரரே, உங்களுக்காக நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையுள்ள நம்பிக்கையை உங்கள் முன்பு இலக்காக வைத்து அதே நோக்கத்திற்காக முயற்சி செய்யுங்கள். ஆகிலும் தேவ ஆவி வெளிப்படையாக சொல்கிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விற்று விலகி போவார்கள். 1 தீமோத்தேயு 4:1. கூறப்பட்ட கெடுக்கிற ஆவியின் கிரியைகளுக்கு கொஞ்சமும் பயப்படாமல் உங்கள் நோக்கத்தில் மகிமையுள்ள நம்பிக்கையே பெரியதாக எண்ணுங்கள். பெயர் கிறிஸ்துவர்களை விட நாம் பிரத்யேகமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக தேவனுடைய சம்பத்தாக இருக்கிறோம் என்பதை ஒரு காலம் மறக்கக்கூடாது. உலகத்திலிருந்து பிரிந்து உயர்ந்த நம்பிக்கையும் உயர்ந்த கொள்கையும் பிடித்து கொண்டு தேவனுடைய ஆழங்களை அறிவதற்கு கடந்த கால இருளை விற்று ஆச்சரியமான உலகத்திற்கு வந்திருக்கிறோம். எனவேதான் இந்த உலகின் ஆவியை உடையவர்களும் பேர் கிறிஸ்துவர்களும் அறியாமல் இருந்து நம்மை எதிர்க்கிறார்கள். நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம், அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்பதே ஆமென்.